பல்கலைக்கழகங்களில் பகிடிவதைகளுக்கு கடுமையான தண்டனைகள் உள்ள போதும் கூட புதிதாக இணையும் மாணவர்கள் மீது பகிடிவதைகள் தொடர்வதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மொஹான்லால் கிரேடு தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். மேலும் இந்த பகிடிவதை காரணமாக 50% மாணவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிதாக மாணவர்கள் இணையும் போது பல்கலைக்கழகங்களுக்குள்ளே வித்தியாசமான ஒரு குழு செயற்படுவது வெளிப்படுவதாகவும், ஆனால் இதனை தடுக்க அதிகாரிகள் அச்சப்படுவதாகவும் இதன் போது அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பகிடுவதையால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதுடன் தனியார் பல்கலைக்கழகம் செல்ல எதிர்பார்க்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் இது ஒரு தேசிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாகவும் எச்சரித்தார். இதனை அரசாங்கம், கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு தெளிவூட்டுதல் வேண்டும். அத்துடன் கடுமையான சட்டத்திட்டங்களையும் முன்வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். எதிர்வரும் காலங்களில் பகிடுவதையை தடுக்க குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாகவும் இதன் போது அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உயர்தர பரீட்சையை ஏப்ரல் மாதம் நடாத்துவதற்கும், தொடர்ந்து வரும் ஜனவரி மாதம் மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்கும் புதிய வேலை திட்டத்தை முன்வைக்க உள்ளதாகவும் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் மொஹான்லால் கிரேடு கூறினார். அனித்தேங்க ஜீவன பவத்மட பாதாவாக் நோக்கறது